Hi my dear friends and families, welcome to Craft and Tamil channel. If you are channel, subscribe to our channel, subscribe and click the bell icon. Set the bell icon. இனி கொஞ்ச நம்ம கிவ்வே அனௌன்ஸ்மெண்ட் தான் பார்க்க போறோம். ரொம்ப நாள் ஆயிருச்சு. எனக்கே வந்து கொஞ்சம் இதாதான் சோகமாக தான் இருந்துச்சு. நம்ம இப்படி ஏமாத்திட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம வந்து டக்குனே வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பண்ணுறேன். ஆக்சுவலி வந்து 1.5 மாதம் கிட்ட ஆயிருக்கும் நம்ம வீடியோ போட்டு, அதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி 1.5 மாதம் கிட்ட ஆயிருக்கும். பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் எப்படி இருக்குது, அழகாக இருக்கான்னு சொல்லுங்கள். இது வந்து நான் புதுசாக நம்ம பேக்ரவுண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் வந்து 115 சொல்லிட்டு வாங்கினேன். இது ஆக்சுவலி போர்வை மாதிரி நான் சாஃப்டாக இருக்கும், நல்லாவும் இருந்துச்சு. சோடா பீம் போட்டது பாருங்கள், அழகாக இருக்கான்னு சொல்லுங்க எனக்கு. ஓகே நம்ம விஷயத்துக்குள்ள போயிடலாம். இவ்வளவு நான் சொன்ன சொல்லி நிறைய நாளாச்சு. 5 மினிட்ஸ் ஷீட்டில் எழுதி வச்சுருக்கேன். நான் கடையே சொல்லியிருப்பேன், இவ்வளவு அனௌன்ஸ்மெண்ட்லேயே வந்து 5 மினிட்ஸை வந்து நான் எழுதி வச்சுருப்பேன். அவங்களிலேருந்து ஒருத்தரை வந்து நான் சாய்ஸ் பண்ணி சூஸ் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதனால்தான் மன்னிச்சுக்கோங்க, ஒரு வாரம் 1 மாதம் ஆனதுக்கு எனக்கு கொஞ்சம் ஃபீவர் கோல்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு அவருக்கடையே மினி குக்கிங் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து மினி குக்கிங் கிராஃப்ட்டு விலாகு ரிவ்யூஸு அதுக்கப்புறம் சேலஞ்சஸ் அந்த மாதிரி நிறைய வரும். நீங்கள் நம்ம சேனலில் போயிட்டு அபவுட் அப்படின்னு ஒன்று இருக்கும், நம்ம சேனலை பற்றி அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல, அதில் போய் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் என்னென்னலாம் போடுவோம், எப்படி எப்படிலாம் இருக்கும், எப்படி எப்படிலாம் நம்ம சேனலில் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம சேனலில் பார்க்கலாம். நெயில் பாலிஷ் சேலஞ்செலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு ஈவினிங் இல்லை நாளை காலையில் வந்து அதை நான் போஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம ஜிவே வினாசை பார்த்துடலாம். இதில் வந்து 5 நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, 5 வந்து நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா குலுக்கிக்கலாம். இப்போ நல்லா நான் அதை குலுக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். சரி நான் உங்கள் முன்னாடி நான் குளிக்கிறேன். இப்போ வந்து நல்லா குளிக்கிடலாம். இப்போ வந்து நல்லா குளிக்காச்சு. இதுலேருந்து ஒரு ஷீட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இந்த ஷீட் எடுத்திருக்கேன்னா இந்த ஷீட்டை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். 5 வின்னர்ஸ் வந்து நான் கடைசியில் சொல்கிறேன் யார் யார் அந்த 5 வின்னர்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ யார் நேம் வந்திருக்கு, கேஷிகா அப்படின்றவங்க நேம் வந்திருக்கு. இப்போ நம்ம கேஷிகாவை பற்றி சொல்லணும்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செம்மையாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்கள பற்றி நான் வந்து சொல்லணும்னா செம்மையாக வந்து எனக்கு மோட்டிவேஷனெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம ஒரு வீடியோவில் வந்துட்டு கிராஃப்ட் வீடியோவில் நம்ம மெயில் ஐடி வந்து சென்ட் பண்ணியிருப்பேன், கிராஃப்ட் இன் தமிழ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மெயில் அடிக்க வந்து அவங்க டெய்லியுமே வந்து எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மோட்டிவேஷனெல்லாம் மெசேஜஸ் பண்ணுவாங்க. நான் வந்து கமெண்ட்டில் தான் பண்ணணுன்னு சொன்னேன், பட் அவங்க மெயில் அடியில் பண்ணாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து செம்மையாக எனக்கு வந்து மோட்டிவேஷனை பண்ணாங்க. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் அவங்க தான். அதனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய 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 தேங்க்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் வரும்போது எனக்கு வந்து தெரியாது நான் வந்து நம்ம இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, கண்டிப்பாக நம்ம ஒரு பெரிய லெவலில் போய் ரீச் பண்ணுவோம்னா நம்பிக்கையில். இப்போ வந்து நம்ம 16 or 17 சப்ஸ்கிரைபர் வந்து வந்துட்டோம். மொதல் வந்து நம்ம 10 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தால் நம்ம கிவ்அவே போடும்போது. இப்போ ஷேர் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கூட பிளாக் கிளேஸ் அப்படின்னு ஒரு ரிவ்யூ பண்ணேன், ஒரு பிளாக் கிளேஸை பற்றிட்டு. அதுக்கெலாம் வந்து 2.3K வியூவர்ஸ் போச்சு. அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாவே போதும் எனக்கு, 2.3K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுவோம். அதனால் அவங்களுமே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னுமே நிறைய ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிவ்அவே வந்து கண்டிப்பாக நான் வைப்பேன். நெக்ஸ்ட் கிவ்அவேல வின் ஆகாதவங்களும் நீங்கள் வந்து ஒன்றுமே வருத்தப்படாதீங்க. அடுத்து இவங்களை கேஷிக்காக சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப மேலடி பண்ணுவாங்க, எனக்கு செம்மையாக மோட்டிவேஷனலாக இருக்கும். அப்புறம் நான் வந்து கோல்டுன்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினி குக்கிங். பரவாயில்லக்கா, நீங்கள் வந்து நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, நான் வெயிட் பண்ணுறேன். கிவ்அவே வின்னர்லாம் வந்து நான் கண்டிப்பாக வின் ஆவேன்னு நம்பிக்கை இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் எனக்குமே இங்கே கூல்டு தான், நான் வந்து கண்டிப்பாக வந்து வின் ஆவேன்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு வந்து எனக்கு கமெண்ட் மெயில் ஐடியில் சொல்லியிருந்தாங்க. அப்போ நினச்சேன் அவங்கள ஓகே நம்ம இவங்களுமே நம்ம செலக்ட் பண்ணலாம்ல, 5th செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணேன். எனக்கு வந்து இவங்க என்னென்னு தெரில, ரொம்ப 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 பிடிச்சி போச்சு. இவங்க சேனல் நேம் என்னென்னு தெரில, பட் எனக்கு சரியாக ஞாபகம் வர மாட்டேங்குது. இவங்க ஒரு சேனல் வச்சுருக்காங்க, அவங்க நேம் என்னென்னு தெரில, சேனல் நேம் பேர்
முடிஞ்சால் அதையும் விசிட் பண்ணி பாருங்கள். நான் வந்து கண்டிப்பாக அவங்க கூட சீக்கிரம் அந்த சேனல் நேம் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோவை கேஷிகா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நம்புகிறேன். நான் வந்து 10 கிராஃப்ட் திங்ஸ் வாங்கியிருப்பேன். டபுள் சைட் டேப்பு, க்ளூகன் ஒன்று வாங்கினேன். நான் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச க்ளூகன் வந்து பெருசு வாங்கினேன். ஸ்டிக்ஸ் வந்து 20 ஸ்டிக்ஸ் வாங்கியிருக்கேன். ஓகே, அடுத்து நான் வந்துட்டு 3D பென் வாங்கினேன். இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணாத திங்ஸ் தான் நான் வந்து வாங்கினேன் இந்த தாட்டி. அடுத்த தாட்டி கிவ்வேக்கு ஒரு மெம்பர் தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஓகேவா, யாருமே வந்து எனக்கு நேமே கொடுக்கல. அப்புறம் எப்படி நான் பண்ண முடியும்? அதுக்கப்புறம் சில பேர் தான் நேம் கொடுத்தீங்க. 3D பென்லாம் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். கிஃப்ட் வரத்துக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து நான் வந்து அடுத்து பெயிண்ட் வாங்கியிருக்கேன். மெட்டாலிக் கலர் பெயிண்ட்டு 10 கலர்ஸுமே வாங்கிட்டேன். அடுத்து 50 கலர் ஆயில் பேஸ்டல், சாஃப்ட் பேஸ்டலில் வந்து நான் கொஞ்சம் லைட்டாக குட்டியாக தான் வாங்கியிருக்கேன். அடுத்து ஐஸ் ஸ்டிக்ஸ் வந்து ஒரு பண்டில் வாங்கியிருக்கேன். 100 பீஸ் இருக்கும், அதில் 100 rupees போட்டு வாங்கினேன். அடுத்து வேறு என்ன வாங்கினேன்? அடுத்து பட்டை ப்ரஷ் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வாங்கினேன், ஸ்மால்லேருந்து பெருசு வரைக்கும். நெக்ஸ்ட்டு என்ன வாங்கினேன்னு நான் ஒர்க்காக ஞாபகம். நெக்ஸ்ட்டு பெரிய ஃபெபிகால் ஒன்று வாங்கினேன், அவ்வளோதான் வாங்கினேன்னு நினைக்கிறேன், எனக்கு என்னன்னு தெரில. அடுத்து ஒரு 2 ஸ்லைம் வாங்கி வச்சுருக்கேன். ஓகே, இவ்வளோ தான். கைனடிக் சாண்ட் வந்து ஒன்று வாங்கினேன், பாட்டில், சின்ன பாட்டில். இல்லை தான் நான் வாங்க முடிஞ்சிச்சு. அடுத்ததாட்டி வின் ஆவங்கன்னு நம்பிக்கை இருக்குது. நான் ரிவ்யூ போட முடியல. இவ்வளவு வின்னர்ஸ் கிஃப்ட் ரிவ்யூ வந்து கண்டிப்பாக போட முடியல. ஏன்னா கோல்டு நான் எடுத்து வச்சேன், பட் டெலிட் ஆகிடுச்சு அந்த வீடியோ. ஓகே, மறுபடியும் போட்டேன். எனக்கு கொஞ்சம் ஏன்னா நிறைய திங்ஸ் வாங்கிட்டேன், நமக்கும் சரி எல்லாத்துக்குமே சரி, கொஞ்சம் நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கேன் கிவ்அவே வினர்ஸ்க்கும். ஆனால் மறு வீடியோ போடணுமான்னு ஒரு சின்ன சோம்பேறித்தனம், அதனால தான் வீடியோ போடல. வேணால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள், அதையுமே நான் ரிவ்யூ பண்ணிடுறேன். நம்ம கிவ்அவே வினர்ஸையும், அதுக்கப்புறம் நம்ம வாங்கின கிராஃப்ட் திங்ஸ். நான் அவ்வளோக்கா எந்த கிராஃப்டிங்குமே வாங்கலை. போன கையோட கிவ்அவே வினர்ஸ்க்கு மட்டும் கிராஃப்டிங்ஸ் வாங்கிட்டேன். இப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் டியூஸ்டேலேருந்து மினி குக்கிங் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பட் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா தேர்ஸ்டேலேருந்து மினி குக்கிங் போடலாம். ஆஹா, என்றைக்கே முடிஞ்சால் நான் போடுறேன். அப்படி போட முடியலன்னா தேர்ஸ்டே போடுறேன். ஓகே, ஏன்னா எனக்கு வந்து ஸ்கூல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அதனால தான் மாற்றி. எனக்கு வந்து மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே வந்து ஸ்கூலு. ஆனால் லீவ் டேஸில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் மினி குக்கிங் சேனல் போடுறேன். நம்ம சேனலில் நிறைய பார்க்கலாம், விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே, நம்ம ஸ்லைம் ஃபஸ்ட்டு நம்ம வாங்கினோம்ல, அந்த ஸ்லைம் வந்து கெட்டு போய் ஒரு மாதிரி வித்தியாசமான ஸ்மெல்லாம் அடிச்சிச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு கலர் வாங்கினோம், ஃபஸ்ட்டு ஸ்லைம்னா அது வாட்டர் ஸ்லைம் வாங்கினோம்ல, பிளாக் அண்ட் ப்ளூ கலர். அதாவது என்னாச்சுன்னா கெட்டு போயிடுச்சு. அடுத்து வந்து இன்னொருத்தவங்களுக்கு நம்ம ஸ்லைம் கொடுத்துருந்தோம். அவங்க பேர் என்னன்னு தெரில, அவங்களும் பேர் என்னன்னு தெரில. அவங்க பேர் கேஷிகாமா. இவங்க தான் வந்து ஃபஸ்ட் சப்ஸ்கிரைபர். அதனால் வந்து அவங்களுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துப்பேன். அவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில எனக்கு. ரொம்ப நேரம் நம்ம பேசிட்டோம், இது வந்து ரொம்ப லென்த்து வீடியோவாக ஆயிடுச்சுல, நம்ம கட் பண்ணிடலாம். இந்த தாட்டி கிவ்அவே வின்னர்ஸில் வின் ஆகாதவங்க நீங்கள் கவலையப்பட வேணாம், அடுத்த தாட்டி வின் ஆகி நீங்களுமே ஜெயிங்க. இந்த வீடியோவில் வின் ஆகாதவங்க வந்து கண்டிப்பாக அடுத்த கிவ்அவேல வின் ஆகும். அடுத்த கிவ்அவே வந்து நான் ஒரு 3 or 2 months அப்புறம் தான் போடுவேன். இப்போ தானே நம்ம கிவ்அவே முடிச்சிருக்கோம். இனி 2 or 3 months அப்புறமே தான் நான் வந்து கிவ்அவே. ஓகே, இனிமேல் யாருமே கிவ்அவே பேச்சே எடுக்காதீங்க. என்னை ஹேட் பண்ணுற மாதிரி நிறையா வேர்ட்ஸ் கமெண்ட்டில் பேசாதீங்க. ஏன்னா வந்து நான் வந்துட்டு இப்போ பார்த்ததுனால நான் பண்ணிட்டேன். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாய் பாய். சாரி, கொஞ்சம் இருமிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இருமல் வந்துருச்சு. என்னை வந்து ஹேட் பண்ணுற மாதிரி நிறைய வார்த்தை நீங்கள் பேசாதீங்க. ஏன்னா வந்து இந்த கிவ்அவே நிறைய பேர் வின்னாகவே இல்லை, அதனால் வந்து ஹேட் பண்ணுற மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுவீங்க. நிறையா சேனலில் பார்த்துருக்கேன், நிறைய பேர் வந்து கிவ்அவே போட்டிருக்காங்க. இந்த கிவ்அவேல நானும் ஒருத்தராக வின்னாக முடியாது. நான் வந்து நிறைய சேனல் வந்து நான் பார்த்துருக்கேன், கிராஃப்ட் சேனல் கிவ்அவே போட்டிருக்காங்க. இப்போ கூட ஒரு சேனலில் கிவ்அவே போட்டுட்டு முடிச்சிருக்காங்க, பட் அதை என்ன அனௌன்ஸ் பண்ணல. நம்ம மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ணலை. எனக்கு வந்து அதில் நம்மளும் ஒருத்தராக இருக்க மாட்டோமா, வின்னாக மாட்டோமான்னு எனக்கும் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும். எனக்கு தெரியுது, ஒரு தோத்தவங்களோட வழி இன்னொருத்தவங்களோட தான் தெரியும். நானும் வந்து நிறையா கிவ்அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஹானஸ்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணேன் ஒரு கிராஃப்ட் வீடியோவில்.
ஆனால் எனக்கு வந்து அந்த கிஃப்ட்டு வரவே இல்லை. எனக்கு வந்து ரொம்ப சோகமாயிட்டேன். அந்த சேனல் பேரில் தான் கிராஃப்ட் தமிழ் சேனல். ஓகே, அவங்க சேனலை பார்த்த பிறகு தான் எனக்கே வந்து நம்மளும் ஒரு கிராஃப்ட் சேனல் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணேன். அவங்க சேனலில் இந்த தாட்டி ஒரு கிவ்வே வச்சாங்க. இந்த தாட்டின்னு கிடையாது, கிட்டத்தட்ட 4 கிவ்வே கிட்டே வச்சாங்க. ஆனால் அதில் ஒரு கிவ்வே கூட நான் வின்னாவே இல்லை. நான் வந்து ஹானஸ்ட்டாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன், ஆனால் பட் என்னால் வந்து வின்னாக முடியலன்னு போது எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது. அதே மாதிரி தான் நீங்களும் வின்னாகாதவங்க 4 பேர் வந்து அடுத்த தாட்டி இன்னொரு கிவ்வே 2 or 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக வைப்போம். அந்த கிவ்வேல வின்னாதுங்க. தயவு செஞ்சு என்னை ஹேட் பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தை கூட கமெண்டில் பேசாதீங்கன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசும்போது தயவு செஞ்சு பேசாதீங்க. அடுத்து ஒரு இன்னொருத்தவங்க வந்து எனக்கு ஹாய் சொல்ல சொல்லியிருந்தீங்க, ஃபன் டாக்ஸ் அப்படின்றவங்க. அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய ஹாய். அவங்களுமே கமெண்ட் பண்ணாங்க, பட் அவங்க ஒரு தான் கமெண்ட் பண்ணாங்க, அதனால் அவங்க அந்த கிவ்வேல ஜாயின் பண்ணலை. அவங்களுக்கு வந்து ரொம்ப 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 பெரிய ஹாய் வந்து நான் சொல்லிக்கிறேன். அவங்க வந்து சொன்னாங்க என்கிட்ட, ஹாய் சொல்லுங்கக்கா ஃபன் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு. நான் வந்து கமெண்ட்லேயே சொன்னேன், எப்போயும் உங்களுக்கு சொல்கிறேன், ஹாய் ஃபன் டாக்ஸ். இந்தமாதிரி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப நேரம் பேசிட்டே நினைக்கிறேன், கிட்டத்தட்ட நிறையா நேரம் பேசியாச்சு. ஓகே, இப்போ வந்து இவங்களுக்கு வந்து நம்ம கிஃப்ட்டு வந்து 2 or 3 டேஸ் தான் கிடச்சிடும். முடிஞ்சால் அந்த வீடியோமே நான் எடுத்துக்க உங்களுக்கு கமெண்டில் சென்ட் பண்ணுறேன். நம்ம சேனலில் கம்யூனிட்டி பேஜ் வந்து வரவே மாட்டேது, என்னமே தெரில. ஒரு 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண பிறகு தான் வருமோன்னு தெரில. ஆனால் வந்து நம்ம பிக்சர்ஸில் தான் பேசி பேசி அனுப்புகிறோம், டெக்ஸ்ட் பண்ணி பிக்சர்ஸில் வந்து டெஸ்ட் பண்ணி அனுப்புகிறோம். ஓகேவா, அதனால தான் இப்போ வந்து ஒரு டிங் டிங்னு ஒரு சத்தம் கேட்கும். வெளியில் ரோட்டில் தான் சத்தம் கேட்குது, யாருமே கோச்சிக்காதீங்க. ரோட்டில் வந்து நான் இப்போ ரோட்டு ஜனால் பக்கத்தில் உட்காந்துருக்கனால கேட்டுட்ருக்கோம் உங்களுக்கு. ஓகேவா, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ஆலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்கள் செல்லுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். நம்ம கூடிய சீக்கிரம் லைவில் வந்துடலாம். லைவ் வந்து 500 சப்ஸ்கிரைபர் வந்த பிறகு தான் நான் வருவோம். அதனால் நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வரத்துக்கு நீங்களுமே ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணிடுங்க. ஓகேவா, ஏன்னா வந்து நான் வந்து அவ்வளோ பெரிய லெவலுக்கெலாம் நான் ரீச் பண்ணணும்னா எனக்கு ஆசை கிடையாது. சும்மா ஒரு 500,000 அந்த மாதிரி வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, ரொம்ப நேரம் நம்ம பேசியாச்சு. உங்கள் கூட பேசும்போது என்னன்னு தெரில, நம்ம சேனலை பற்றி பேசும்போது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்குது. பேசிகிட்டே இருக்கேன்னு போல இருக்கும், நான் வந்து உளருவேன். அப்போது இந்த வீடியோவில் கூட நான் நிறைய உளர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. நான் உளர்ந்தேன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோங்க. மினி குக்கிங் வீடியோ இன்னைக்கு ஈவினிங் 3 or 4 o'clock வரும்னு நினைக்கிறேன். என்ன, நாளைக்கு காலையில் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். நாளை காலையில் வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம கிவ்வே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டோம். டெய்லி ஒரு ஒரு வீடியோ தான் நான் இது மாதிரி அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா வந்து நெட்டு டக்குன்னு டக்குன்னு தீந்து போயிடுது எனக்கு வந்து, அதுவே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. நெட்டு வந்து என்றைக்கான நெட்டு வந்து தீந்து போயிடுதா, அதனால் வந்து கொஞ்சம் யூடியூப்பில் பார்க்க முடியாது. அதனால தான் ஓகே, இந்த வீடியோவே நம்ம எப்படியும் நிறைய 15 minutes கிட்ட எடுத்திருப்போம், அதனால் கொஞ்சம் சாரி. அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கல, ரொம்ப லென்த்தாக போச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். இதே நான் 3வது அடி சொல்லிவிட்டேன், அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.